My dear friends, இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் வேலன்ஸ் பாண்ட் தியரி. In short form, it is called VBT. The VBT என்ன சொல்ல வருதுன்னா, a donor atom present in the given ligand can donate its pair of electrons to the empty hybridized orbitals of the central metal atom so that it can form a covalent interaction. அதாவது ligand என்று அழைக்கப்படுகிற ஈனிகள் தன்னிடத்தில் இருக்கிற donor atom வழியாக இரண்டு பயன்படுத்தப்படாத எலக்ட்ரான்களை மைய உலோக அயனியிடத்தில் இருக்கிற காலி மற்றும் இனக்கலப்பு ஆர்பிட்டால்களுக்கு கொடுத்து அதன் வழியாக சகப்பிணைப்பு சேர்மத்தை உண்டாக்குகிறது. இப்படியாக உருவாக்கப்படுகிற சகப்பிணைப்பு சேர்மங்கள் தான் அணைவு சேர்மங்கள் என்று அழைக்கப்படுகின்றன என்று பிபிடி சொல்லுகிறது. மேற்கூறிய இந்த ஸ்டேட்மெண்ட் தான் மிகவும் பிபிடியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு ஸ்டேட். அடுத்ததா இதை தொடர்ந்துதான் இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ், அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ், மேக்னெட்டிக் மூமெண்ட்னுடைய ப்ரெடிக்ஷன், இந்த மாதிரி விஷயம்லாம் வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி மைய உலோக அயனியினுடைய ஹைபிரிடைசேஷன், அந்த ஹைபிரிடைசேஷனால உண்டாக போகிற அணைவு சேர்மங்களுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும், ஜாமெட்ரி எப்படி இருக்கும், கோஆர்டினேஷன் நம்பர் 2. ஒரு செகண்ட் மெட்டல் ஆட்டத்துக்கு கோஆர்டினேஷன் நம்பர் 2 இருந்துச்சுன்னா அதுக்கான ஹைபிரிடைசேஷன் ரெண்டு தான் இருக்க முடியும். அதனுடைய கரெக்டான ஸ்ட்ரக்சர் ஜாமெட்ரி லீனியர், ஜாமெட்ரி அதனுடைய ஷேப் லீனியர் இப்படி இருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபார் கோஆர்டினேஷன் நம்பர் 3 sp2 ஹைபிரிடைசேஷன் ட்ரைகோனல் பிளேனார். ட்ரைகோனல் பிளேனார் மீன்ஸ் இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை சுத்தி என்னது, இந்த மூணு லிகாண்டுமே ஒரே தளத்துல இருக்கும், ஒரே பிளேன்ல இருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் அடுத்துதான் ஃபார் கோஆர்டினேஷன் நம்பர் 4 ஹைபிரிடைசேஷன் sp3. உங்களுக்கு எல்லாம் தெரியும் sp3 ஹைபிரிடைசேஷனால நமக்கு நினைவுக்கு வர்றது டெட்ராஹீட்ரல். டெட்ராஹீட்ரல் வந்து லீனியர் ஸ்ட்ரக்சர் கிடையாது. அது எப்படி இருக்குன்னா மெட்டல், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், அந்த மெட்டலுக்கும் அந்த மெட்டலுடைய ரெண்டு லிகாண்டும் ஒரே பிளேன்ல இருக்கும். மூணாவது லிகாண்ட் உங்களை பார்த்த மாதிரி இருக்கும், நாலாவது லிகாண்ட் அப்படியே எக்ஸாக்டா பேக் சைடுல இருக்கும். அடுத்ததா ஃபார் கோஆர்டினேஷன் நம்பர் 4 இன்னொரு விதமான ஹைபிரிடைசேஷன் இருக்குது. அது என்னன்னா DSP2. அந்த மாதிரியான ஹைபிரிடைசேஷனுக்கு கிடைக்கிற ஸ்ட்ரக்சர் ஜாமெட்ரி ஸ்கொயர் பிளேனார், அதனுடைய ஷேப் இப்படி இருக்கும். என்னது ஸ்கொயர் பிளேனார் அப்படின்னு சொன்னா, இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை சுத்தி இருக்கிற நாலு லிகாண்டும் ஒரே தளத்துல இருக்கும். இங்க எப்படி நாம இந்த மூணு லிகாண்டும் ஒரே தளத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், அதே மாதிரி என்னன்னா இது ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். அந்த ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற நாலு லிகாண்டுமே ஒரே தளத்துல இருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. அடுத்ததா நமக்கு ரெண்டு விதமான ஜாமெட்ரி கிடைக்கும் போது எதுக்காகனா ஃபார் கோஆர்டினேஷன் நம்பர் 5. ஒன்னு ட்ரைகோனல் பைபிரமிட், இன்னொன்னு ஸ்கொயர் பிரமிட். ட்ரைகோனல் பைபிரமிட் எந்த ஹைபிரிடைசேஷனால கிடைக்குதுன்னா DSP3னால கிடைக்குது. ஸ்கொயர் பிரமிடுக்கு SP3D. இதான் வந்து அந்த ட்ரைகோனல் பைபிரமிடுடைய ஷேப். இது எப்படி இருக்கும்னா இந்த நாலு சாரி இந்த மூணு லிகாண்ட் 1, 2, 3 இந்த மூணு லிகாண்ட் எப்படி இருக்கும், ஒரே பிளேன்ல பட் ஹரிசாண்டலா இருக்கும். இந்த ரெண்டு லிகாண்டும் ஒன்னு மேல் பக்கமும் இன்னொன்னு கீழ் பக்கமும் இருக்கும். அதனுடைய எக்ஸாம்பிள் அடுத்ததா ஸ்கொயர் பிரமிட் எப்படி இருக்குன்னா ஸ்கொயர் பிளேனர் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு லிகாண்ட் அபவ் த பிளேன் இருக்கும், இந்த லிகாண்ட் தட் இஸ் பிரமிட் ஷேப்ல இருக்கும். அடுத்ததான் கோஆர்டினேஷன் நம்பர் 6க்கு ரெண்டு விதமான ஹைபிரிடைசேஷன் இருக்கும், பட் ஒரே ஷேப் தான், ஒரே ஜாமெட்ரி அண்ட் ஒரே ஷேப் தான். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா D2SP3, இது வந்து எதுக்காகனா இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ். இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து பார்க்க போறோம். அடுத்ததான் ஃபார் அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் SP3D2. ஓகே, ரெண்டுத்துக்குமே என்னன்னா ஒரே ஜாமெட்ரி தான், ஒரே ஷேப் தான், பட் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் எப்படி இருக்குன்னா வேற வேறையா இருக்கும். ஓகே சரி, இப்ப நம்ம அடுத்ததா ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா இதுதான் ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கான ஃபார்முலா. μs = √(m·n+2) போர் மேக்னட்டான் BM. μs அப்படின்றது ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட், nன்றது நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் ஆஃப் தி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். லிகாண்டினுடைய நாம என்ன பண்ணக்கூடாது இந்த இடத்துல கால்குலேட் பண்ணக்கூடாது. ஓகே, கால்குலேட் பண்றதுக்கான அவசியமும் இல்ல. அதுல விபிடில இந்த நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் ஆர் பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இந்த லிகாண்ட் அதை பத்தி எந்த பேச்சும் கிடையாது. ஓகே, BM போர் மேக்னட்டான். இந்த போர் மேக்னட்டான்ன்றது இந்த ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட்னுடைய யூனிட். ஓகே, இப்போ நாம அடுத்ததா
in the spin only magnetic moment எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள்ஸோட பார்த்து முடிக்கலாம். இப்ப நாம எடுத்துக்கிற எக்ஸாம்பிள் COF6 3-. இங்க இருக்கிற சென்டர் மெட்டல் ஆட்டம் கோபால்ட். சோ கோபால்ட்னுடைய கிரவுண்ட் ஸ்டேட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 0, கோபால்ட் 0 போட்டுக்கிறேன், 3d7 4s2. அடுத்ததா இங்க இருக்கிற கோபால்ட்னுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் கோபால்ட் 3+. அப்ப கோபால்ட் 3+ னு சொன்னா அது 3d6 ஆ மாறும். எப்படினா நம்ம எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணாம we have to remove 3 எலக்ட்ரான்ஸ். அப்ப இங்க இருந்து ரெண்டு எலக்ட்ரான், இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான் தான் எடுக்கணும். நல்லா கவனிங்க, நீங்க எலக்ட்ரான்ஸ் முதல்ல எடுக்கிறத d ஆர்பிட்டல்ல இருந்து ஆரம்பிக்க கூடாது, இந்த s ஆர்பிட்டல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அதான் இங்க எழுதி இருக்கேன், எலக்ட்ரான்ஸ் must be removed from 4s ஆர்பிட்டல். அப்ப இங்க இருந்து ரெண்டு எலக்ட்ரான், இங்க 7ல இருந்து ஒரு எலக்ட்ரான் எடுத்தோம்னா 3d6 கிடைக்கும். சோ 3d6 னு சொன்னா இப்ப நாம எப்படி எலக்ட்ரான்ஸ் அந்த ஆர்பிட்டல்ல ஃபில் பண்ணலாம் அப்படினா 1 2 3 4 5 then 6. ஓகே, இப்ப ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன அப்படினா இந்த இடத்துல நாம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். n அப்படினா நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான். சோ எத்தனை அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கு? 1 2 3 4 4 அன்பேர்டு எலக்ட்ரான். சோ √4 into 4 plus 2. அடுத்ததா root of 4 into 6, 4 6 are 24, root 24 which is equal to 4.90 Bohr magneton. எப்படிதான் நாம spin only magnetic moment கண்டுபிடிக்கணும். அடுத்ததா நாம outer orbital complex for octahedral system அத பத்தி பார்க்க போறோம். இத பாக்குறதுக்கு நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் தேவை, அந்த எக்ஸாம்பிள் COF6 3-. இந்த காம்ப்ளெக்ஸினுடைய மேக்னெட்டிக் மொமெண்ட் தியரிட்டிக்கல் மேக்னெட்டிக் மொமெண்ட் 4.90 போர் மேக்னட்டான். அதை நாம ரூட் ஆஃப் n இன்டு n பிளஸ் 2 வச்சு என்ன பண்றோம், கண்டுபிடிச்சிருக்கிறோம். அடுத்ததான் எக்ஸ்பெரிமெண்டல் மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் ஏறக்குறைய அதே 4.90 போர் மேக்னட்டான் தான். அடுத்ததான் ஸோ இப்படி இருக்கிற மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு என்ன ஹைபிரிடைசேஷன் கிடைக்கும், அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் என்ன கொடுக்குது, மேக்னெட்டிக் மொமெண்ட் 4.90 போர் மேக்னட்டான். சோ இப்படி இப்படிப்பட்ட ஒரு பேரா மேக்னெட்டிக் கிடைச்சது அப்படினு சொன்னா அதனுடைய ஹைபிரிடைசேஷன் என்னவா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். அப்ப எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கோபால்ட் 3+ க்கு 3d6. இப்போ நாம குன்ஸ்ரோல ஃபாலோ பண்ணி என்ன பண்ண போறோம்னா இந்த 3d6 எலக்ட்ரான்ஸ் இந்த 3d ல ஃபில் பண்ண போறோம். எப்படி? 1 2 3 4 5 6. அடுத்ததா பாருங்க, இங்க 6 லிகாண்ட்ஸ் இருக்கு. இந்த 6 லிகாண்ட்ஸ்க்கும் என்ன நமக்கு தேவை, ஒரு ஒரு லிகாண்டுக்கும் ரெண்டு ரெண்டு எலக்ட்ரான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு கொடுக்கணும். அதனால என்ன செய்யறோம்னா ரெண்டு ரெண்டு எலக்ட்ரான ஒரு ஒரு ஆர்பிட்டாலுக்கு போடுறோம். ஓகே, இந்த ரெட் கலர்ல இருக்கிற அந்த எக்ஸ் சிம்பல் வந்து என்னன்னா எலக்ட்ரான்ஸ் ஆஃப் தி லிகாண்ட்ஸ். ஓகே, அப்ப ஒரு லிகாண்ட் ரெண்டு ரெண்டு எலக்ட்ரான கொடுத்துச்சுன்னு சொன்னா மொத்தம் 12 எலக்ட்ரான்கள் என்ன பண்ணணும், கொடுத்தாகணும். அப்ப 2 4 6 8 10 12. ஓகே, அடுத்ததா இந்த லிகாண்ட்ஸ் எல்லாம் இந்த மெட்டல் ஆட்டத்தினுடைய இந்த ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரான்களை இப்படி கொடுக்கறதுனால இப்ப இந்த ஹைபிரிடைசேஷன் எவ்வளவு வருது, எஸ் p3 அண்ட் d2. அதாவது ஒரு எஸ் ஆர்பிட்டால் 3 பி ஆர்பிட்டால் 2 டி ஆர்பிட்டால் என்ன செய்யுது, எலக்ட்ரான்களை கொடுக்குது. அப்ப ஓவரால் ஹைபிரிடைசேஷன் என்னன்னு சொன்னா sp3d2. ஏன் இப்ப நாம இந்த பர்டிகுலர் காம்ப்ளெக்ஸ் அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் சொல்றோம்னா நல்லா கவனிங்க, இந்த டி ஆர்பிட்டால் 3d ஆர்பிட்டால் இது எப்படி இருக்குது, இன்சைட்ல இருக்குது, உள் பக்கமா இருக்குது. இந்த டி ஆர்பிட்டால் 4d ஆர்பிட்டால் அது என்னது, வெளி பக்கமா இருக்கும். இப்ப லிகாண்ட்ல இருந்து வந்த அந்த 4 எலக்ட்ரான்கள் மொத்தம் 12 எலக்ட்ரான், அந்த 12 எலக்ட்ரான்ல மொத்தம் 8 எலக்ட்ரான் எங்க போயிடுச்சு, எஸ் ஆர்பிட்டாலுக்கும் பி ஆர்பிட்டால ஃபில் பண்றதுக்கும் போயிடுச்சு. மீதி 4 எலக்ட்ரான்கள் எங்க வந்துருச்சு, இந்த வெளிப்பக்கம் இருக்கிற டி ஆர்பிட்டால ஃபில் பண்றதுக்காக வந்துருச்சு. அதனாலதான் இந்த வெளிப்பக்கம் இருக்கிற டி ஆர்பிட்டாலை ஃபில் பண்ணுகிற எலக்ட்ரான்கள் இந்த இடத்துல இருக்கிறதுனாலதான் இந்த ஒட்டுமொத்த காம்ப்ளெக்ஸ் நம்ம என்ன சொல்றோம், அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் சொல்றோம். அடுத்ததா பாருங்க, இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் ஃபார் ஆக்டாஹெட்ரல் சிஸ்டம். இது நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு
இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் CO NH3 6 times 3 plus இதில் இருக்கிற கோபால்ட்டினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3 plus சோ இந்த 3 plus அப்படிங்கிறதுனால இதனுடைய தியரிட்டிக்கல் மேக்னெட்டிக் மொமெண்ட் 4.90 போர் மேக்னட் ஆம் அப்படினு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் நாம ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம் பட் இதனுடைய எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன கிடைக்குதுன்னா 0 னு கிடைக்குது ஓகே அதாவது டயாமேக்னெட்டிக்கா இருக்குது டயாமேக்னெட்டிக்னு சொன்னா என்னது முற்றிலுமாக காந்த தன்மை அற்ற விதமாக என்னது இந்த கோபால்ட் 3 plus செயல்படுது நாம என்ன செய்றோம் அகார்டிங் டு ஹூன்ஸ் ரூல் படி என்ன செய்றோம் நாம எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கலாம் 1 2 3 4 5 6 for 3d6 ஓகே நமக்கு இங்க என்னது 4 அன்பேர்ட் எலக்ட்ரான் கிடைக்குது சோ 4 அன்பேர்ட் எலக்ட்ரான் கிடைக்கும் போது நமக்கு என்னது அது ரொம்ப ஹை பாராமேக்னெட்டிக்கா இருக்கும் ஆனா அதுல லோ பாராமேக்னெட்டிக் கூட இல்ல அதுக்கு பதிலா என்ன கிடைக்குது முற்றிலுமா காந்த தன்மை இல்லாம இருக்குது சரிங்களா கவனிங்க இந்த இடத்துல தான் நமக்கு BBTனுடைய அப்ளிகேஷனே நமக்கு புரிஞ்சிக்க முடியும் அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ்ல ஒண்ணு பெருசா நாம சொல்லிக்கிற மாதிரி தான் கிடையாது பட் இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் வரும் பொழுது தான் BBTனுடைய முக்கியத்துவமே தெரிய வரும் ஓகே அப்ப ஹூன்ஸ் ரூல நாம வைலேட் பண்ணாதான் இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்குது இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் கிடைக்குது அப்ப ஹூன்ஸ் ரூல வைலேட் பண்ண முடியுமா அப்படிங்கற क्वेश्चनக்கு என்ன இல்ல இந்த இடத்துல BBTல ஆன்சர் இல்ல இருந்தாலும் என்ன பண்றோம் நாம இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தினுடைய ஹைபிரிடைசேஷனை நம்மால கண்டுபிடிக்க முடியும் ஓகே எப்படினா 6 எலக்ட்ரான்ஸ் இந்த இடத்துல அகாமடேட் பண்ணிட்டதனால மீதி 12 எலக்ட்ரான்ஸ் फ्रॉम தி லிகாண்ட் எங்க இது பண்றோம் இந்த இடத்துல நாம ஃபில் பண்ணிட்டோம் அப்படி ஃபில் பண்றதனால நமக்கு என்ன ஹைபிரிடைசேஷன் கிடைக்குது d2sp3 ஓகே இந்த d ஆர்பிட்டல்கள் எப்படி இருக்குன்னா பாருங்க ரெண்டு விதமான d ஆர்பிட்டல் இருக்கு பாருங்க இது 3d அது 4d வெளிப்பக்கம் இருக்குது 4d லாஸ்ட் அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ்ல நாம எதை இது பண்ண நாம என்ன பண்ணிட்டோம் கடைசியா இருக்கிற 4 எலக்ட்ரான்களை இந்த இடத்துல ஃபில் பண்ணோம் வெளிப்பக்கம் இருக்கிற ஆர்பிட்டல்ல ஃபில் பண்ணோம் பட் இந்த டைம் என்ன பண்ண போறோம் நாம உள்பக்கமே ஃபில் பண்ணிக்க போறோம் ஓகே அதான் என்னதுன்னு சொன்னா உள்பக்கமா இருக்குது இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் ஓகே இன்னர் ஆர்பிட்டல் இன்னர் 3d இன்னர் ஆர் இன்னர் d ஆர்பிட்டல் அதனால தான் இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸ் பேர் என்னது இன்னர் டி ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் அடுத்து தான் இதே மாதிரி தான் நாம ஸ்கொயர் பிளேனா இருக்கும் பார்க்கலாம் அதே மாதிரி டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்க்கு நாம இந்த அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் பார்க்கலாம் சோ இது வந்து ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு தான் நீங்க டெட்ராஹெட்ரல் அடுத்து தான் ஸ்கொயர் பிளேனார் இதெல்லாம் என்ன செய்யணும் இத நீங்க பேசிக்கா வச்சு நீங்க மத்த books நீங்க ரெஃபர் பண்ணீங்கனா அதெல்லாம் நீங்க தெரிஞ்சிக்கலாம் இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் ஃபார் தி ஸ்கொயர் பிளேனார் as well as டெட்ராஹெட்ரல் நீங்க பாத்துக்கலாம்